ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னாக்கா, ஹவு ஹியூமன்ஸ் ஹேவ் கேப்சர்டு ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு சின்ன சுருக்கமான வரலாறு. அதாவது மனிதர்கள் எப்படி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணாங்க, முதல் ஆரம்ப கட்டத்திலேருந்து எப்படி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கதை பார்க்க போகிறோம். முதன் முதல்ல மனிதர்கள் விண்வெளியை பயன்படுத்தப்பட்ட பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப யோசிக்க வேணாம், மனித கண்கள். மனித கண்களால், அதாவது வெறும் கண்களால் அவங்க விண்வெளியை பார்ப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இப்படி தான் இருந்துச்சு. அதற்கு அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, 17 நூற்றாண்டுகள்னு ஆரம்பத்தில், அதாவது 1600களில் டெலஸ்கோப் என்று சொல்லக்கூடிய தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. முதன் முதலாக இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கலிலியோ கலிலி என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான். இவர் வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், விண்வெளி ஆராய்ச்சியாளர். இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் 1609 இந்த தொலைநோக்கியின் உதவியோடு விண்வெளி ஆராய்ச்சி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் வியாழன் கிரகத்துடைய 4 மிகப்பெரிய துணை கிரகங்களையும் கண்டறிஞ்சார் இந்த தொலைநோக்கியை வச்சு. அதாவது டெலஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, நம்ம கண்களால் பார்த்ததாக இருந்தாலும் சரி, இன்னொரு விஷயம், கண்களால் பார்க்கும்போது நம்ம மூளைக்கு வந்து ஒரு சிறப்பு ஒரு தன்மை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பேட்டர்ன் ரிகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இந்த மூளை பார்த்திங்கனாக்கா, நம்ம மனித மூளைக்கு வந்து ஸ்பெஷல் பவர் பேட்டர்ன் ரிகக்னைசேஷன். எந்த மாதிரி வந்தாலும் திரும்பவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நீங்கள் குழம்பிக்க தேவையில்லை. உங்கள் ஃபோனில் நீங்கள் பேட்டர்ன் லாக் போடுறீங்கள, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் விண்வெளியில் இருக்கும், இந்த ஸ்டார்ஸுடைய அலைன்மெண்ட் இது மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் அது மாதிரி ஸ்டார்ஸ் அலைன் ஆகும்போது இந்த மனித மூளை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடும். அதற்கு பிறகு இந்த டெலஸ்கோப் சொன்ன பார்த்தீங்களா, டெலஸ்கோப் காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, விண்வெளியை பார்ப்பாங்க, பார்த்ததை அப்படியே வரைஞ்சி வைப்பாங்க, அதாவது ஸ்கெச் பண்ணுவாங்க பேப்பர்லையோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள்லையோ, அவங்க பார்த்தது அப்படியே ஸ்கெச் பண்ணுவாங்க, இப்படி தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்கெச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அப்புறமேட்டுக்கு, அதாவது தொலைநோக்கி 1609 கண்டுபிடிச்சு பார்த்தாங்கல்ல, அதற்கு அப்புறமேட்டு 230 வருடங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அதாவது வெறும் வரைந்து மட்டுமே, அதாவது தொலைநோக்கியில் பார்த்து வரைந்து கொண்டிருந்த நம்ம சயின்டிஸ்ட் மத்தியில் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் என்னென்னு செய்யணாக்கா, விண்வெளியை பார்த்ததை அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அதை அப்படியே இந்த ஃபோட்டோகிராஃபி பிளேட்டில் வந்து பதிஞ்சிரும். ஸோ இதன் மூலமாக என்ன தீர்ந்தது அப்படின்னாக்கா, வரைந்தது மூலமாக, அதாவது ஸ்கெட்ச் மூலமாக ஏற்பட்டப்பட்ட சந்தேகங்கள், ஒரு தப்பாக வரைஞ்சிருப்பாரோ இல்லை ஏதாவது அந்த காலத்தில் லேமினேஷனாக இருந்திருக்காது, ஏதாவது தவறாத டாட் ஏன்னா விழுந்திருக்கலாம், ஸோ அது வந்து எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. அதனால் அது மாதிரி கை ஓவியங்களில் வரையப்பட்ட அந்த பிரச்சனைகள் தீர்ந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் மூலமாக. அதற்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மின்னணு சாதனங்களின் வருகை. இந்த எலக்ட்ரானிக்ஸ் எப்போ வந்து எல்லா துறையிலும் புகுந்ததோ, அது வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற துறையிலும் புகுந்தது. 1930 பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோட்டோ மல்டிப்ளையர் வேக்யூம் டியூப் என்னும் சாதனம் கிடைச்சது. இது வந்து ஃபோட்டானை வந்து எலக்ட்ரானாக மாற்றும். அது இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிறனால நம்மளால் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸை பார்த்ததை விட 10 மடங்கு தெளிவான படங்களை இதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது 1930 கண்டுபிடித்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் வேக்யூம் டியூப்ஸ்னால். இது வந்து 1930 கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா, 1970 சிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் இமேஜிங் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிசிடி அப்படின்னாக்கா சார்ஜ்டு கப்புள் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து 9000x9000 pixels அளவுள்ள புகைப்படங்கள் கிடைக்கும், அதாவது 81 megapixels. மேலும் இந்த சிசிடிஸ் ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும். இந்த சிசிடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிசிடியெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வைக்கலாம். ஒரு சிசிடி மூலமாக 9000x9000 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கலாம், ஒரு 4-5 சிசிடிஸை. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணுறது மூலமாக 1 billion pixels வரைக்கும் புகைப்படத்தின் அளவு எடுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தொழில்நுட்பமானது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இதன் மூலமாக நம்ம விண்வெளியை பார்க்குற அந்த கோணங்களும் அந்த டீட்டெயில்ஸும் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கேட்டது ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இதோடைய ஒரு ஆர்டிக்கல் கூட தமிழில் வந்து நான் spacenewstamil.com போட்டிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ண முடிஞ்சாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த விஷயத்தை சந்திப்போம். நன்றி.